வணக்கம். நான் உங்கள் அப்துல் நபீல். முதல்ல இந்த கொரோனா சூழ்நிலையில் ராவும் பகலும் மழையிலையும் வெயிலையும் மக்களுக்காக கஷ்டப்படுற காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு வேண்டுகோளையும் வச்சுக்கிறேன். சில காவல்துறை அதிகாரிகளுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இரண்டு வியாபாரிகளை, ஒரு அப்பா புள்ள பையனை போலீஸ் ஸ்டேஷன்லேயே அடித்து கொன்னதா நான் பல செய்திகளை படித்தேன். உண்மையாகவே மனசு ரொம்ப வலிக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு வியாபாரியாக நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், ரொம்ப நொந்து போயிருக்கோம். 4 மாதமாக கடை இல்லாமல், வியாபாரம் இல்லாமல், வீட்டு வாடகை கட்ட முடியல. அவங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறாங்க. வாங்கின கடன் கட்ட முடியல, அவங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறாங்க. 2-வீலர் லோன் கட்ட முடியல, இபி கட்ட முடியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பசங்க செலவுக்கு காசு இல்லை, சம்பளம் கொடுக்க முடியல. எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை நேரத்தில் நீங்களும் எங்களுக்கு இந்த மாதிரி பயம் காட்டினீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்? எப்படி நாங்கள் நிம்மதியாக இருக்கிறது? தயவுசெய்து எங்களை ஃப்ரீயாக விடுங்க. இன்றைக்கி ஒரு யானை இறந்து போனதுக்கு இந்தியா முழுக்க குரல் கொடுக்குறாங்க. ஒரே குடும்பத்தில் அப்பா புள்ள ரெண்டு பேரை ஒரே நேரத்தில் அடித்து கொன்னதாக சொல்கிறாங்களே, அதுக்கு குரல் கொடுக்க இன்றைக்கி யாருமே இல்லையா? உங்களை நம்பி தாங்க நாங்கள் வெளியே போகிறோம். உங்களை நாங்கள் நண்பர்களாக நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. எங்ககிட்ட நீங்கள் அன்பாக சொல்லி பாருங்கள், நாங்கள் கேட்போம். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எங்களுடைய கஷ்டத்தை. அது மீறி ஏதாவது நாங்கள் தப்பு பண்ணோம்னா நீங்கள் கடையை சீல் வைங்க. ஏன் அடிக்கிறீங்க? அப்படி என்ன பெரிய தப்பு நாங்கள் பண்ணிட்டோம்? அடித்து கொள்கிற அளவுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்? நீங்கள் அடிக்க வேண்டியதே இல்லைங்க. வியாபாரிகள்லாம் தானாகவே செத்து போயிடுவாங்க. அந்த நிலமையில தான் இருக்காங்க. அசிங்கத்திலையும் அவமானத்திலையும் பசியிலையும் செத்து போயிடுவாங்க. முடியல. அதனால் தயவுசெய்து எங்களை ஃப்ரீயாக விடுங்க. அரசாங்கம் தான் எங்களை கைவிட்டுடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி எங்களை கொடுமைப்படுத்தினீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்? எங்கே போவோம்? எங்களை வாழ விடுங்க. வணக்கம்.